இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். வணக்கம் சார். இந்த பகுதியில் குடும்பத்தோடு வடமாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து வசித்து பட்டாசு உள்ளிட்ட இனிப்பு வகைகளோடு கொண்டாடி வரக்கூடிய வரக்கூடிய சூழ்நிலை பார்க்க முடியுது. இனிப்புகளை கொடுத்து அவர்கள் நம்மை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக நம்முடைய தமிழ் ஜனம் டிவியை தான் அவர்கள் பார்த்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் வட மாநிலத்தை சேர்ந்த இவர்கள் குடும்பத்தினரோடு உறவினர்களோடு இந்த பண்டிகையை கொண்டாடி வருகாங்க. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார், முதல்ல தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பண்டிகை எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன சிறப்பம்சம் இந்த உங்களுடைய தீபாவளி இந்த இன்னைக்கு? தீபாவளி சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. இப்போது கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஸ்வீட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ தான் கிராக்கர்ஸ் எல்லாம் ஒடிச்சிட்டு வி ஆர் என்ஜாயிங் தி தீபாவளி வித் ஆல் தி ஃபுல் ஃபேமிலி. ஃபேமிலியோட ரொம்ப கொண்டாடுறோம், ஸ்வீட்ஸ் சாப்பிட்றோம், எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ தான் தீபாவளி பூஜை முடிஞ்சது, கொஞ்சம் நேரம் அப்புறம் லக்ஷ்மியோட ஆர்த்தி கூட லக்ஷ்மிஜியோட ஆர்த்தி கூட பண்ணுவோம். எல்லாமே நல்லா படியாக போகுது, சூப்பராக இருந்தது. சார் தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தீங்க? இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் வட மாநிலத்தில் குறிப்பாக நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கும், தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குது இந்த நேரத்தில்? ஆக்சுவலாக சீரியஸாக சொன்னால் நார்த் இந்தியா பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுக்கு நான் பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே சென்னை, இங்கே தான் தமிழ் தான். ஸோ தமிழ்நாட்டில் இருந்தது தான் நாங்கள் வாழ்ந்தது பிறந்தது எல்லாமே தமிழில் தான் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கொண்டாடுறோம். எல்லா தீபாவளியும் தமிழ் இங்கே தான் கொண்டாடின்னு இருக்கோம். சூப்பராக இருக்கும் இங்கே தீபாவளி. அங்கே இங்கே தான் ரொம்ப ஜாஸ்தியாக கிராக்கர்ஸ் எல்லாம் ஓடிப்பாங்க, அவ்வளோ அங்கே கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்காது. இங்கே தான் அந்த தீபாவளியோட கிராக்கர்ஸு, அந்த ஸ்வீட்ஸு எல்லாம் கெஸ்ட்டு வர்றது அதெல்லாம் இந்த இங்கே சென்னையில் தமிழ்நாடுல தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்த் படி அவ்வளோ தெரியாது, பட் நார்த் இந்தியன்ஸ் தான், பட் ஸ்டில் பிறந்தது வாழ்ந்தது தமிழ்நாடு சென்னையில் தான். மேலும் வந்து இந்த குடும்பத்தில் வசிக்கக்கூடிய பெண்மணி இருக்காங்க. அம்மா வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறீங்க, என்ன ஒரு திருப்தியான ஒரு விஷயமா தீபாவளியில் நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் ஃபுல் வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறோம், ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் ஃபேமிலியோட. நல்லா ஸ்வீட்ஸு இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஸ்பெஷலாக இன்னைக்கு பானிபூரி பண்ணியிருக்கோம் அண்ட் பஃப் எல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே. ஸோ எல்லாம் கெஸ்ட்டையும் வெல்கம் பண்ணுறோம், பூஜை பண்ணியிருக்கோம், எல்லாம் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுற நாள் தான். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷம். அம்மா வணக்கம்மா. சார் வணக்கம் சார், ஹாப்பி தீபாவளி சார். இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் எப்படி போயிட்டுருக்கு, குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய தீபாவளியை எப்படி பார்க்குறீங்க? நல்லா பார்க்குறீங்க, முதல்லருந்தே நல்லா இங்கே நம்மளுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு இங்கே சென்னையில், சூப்பராக போயிட்டுருக்கு, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த இடத்துல இந்த வீட்டில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்த்திங்கன்னா, சிறுவர்கள் குழந்தைகள் வந்து உற்சாகமாக குடும்பத்தோட புத்தாடைகள் உடுத்தி இந்த தீபாவளியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே போல் தங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள், அதே போல் சொந்த பந்தத்தினர் ஒரே வகையில் ஒரே டிசைனில் ஒரே ட்ரெஸ்ஸை வந்து இவங்க வந்து உடுத்தி வருவது என்பது ஒரு புதிய ஒரு பந்தத்தை வந்து மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் தான் இங்கே பார்க்க முடிகிறது. உற்சாகத்தோடு தீபாவளி பண்டிகை கொண்டாடி வரக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாகவே இவர்களுக்கு என்று இனிப்பு வகை என்பது தனித்துவமாக எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. இங்கே பார்த்தீங்கன்னா இனிப்பு வகைகள், கார வகைகள் உள்ளிட்ட அனைத்தும் வந்து இவர்கள் இதோடு கொண்டாடி வருவது தான் பார்க்க முடிகிறது. பட்டாசுகளும் இனிப்புகளும் காரங்களும் குறைவில்லாத இந்த தீபாவளியாக இவர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே போல் பூஜை அறையில் பூஜை செய்து குறிப்பாக வரலட்சுமி, குறிப்பாக வரலட்சுமி நோன்பு என்பது அவர்கள் மிகவும் கடைபிடித்து வரக்கூடிய சூழ்நிலை. அந்த பூஜை அறையில் பிரத்யேக பூஜைகளை செய்து வருவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொழிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தீபாவளி என்பது அவர்களுக்கான தனி சிறப்பாக இந்த பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தெய்வ வழிபாடாக முதன்மையாக மையப்படுத்தி இந்த சாமி வழிபாடை அவர்கள் செய்து வருவதை பார்க்க முடியுது. குடும்பத்தோடும் உறவினர்களோடும் இந்த தீபாவளி என்பது மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி வருகிறார்கள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. என்னதான் சொந்தங்கள் வெளி மாநிலத்தில் இருந்தாலும் வாழக்கூடிய இடத்துல நம்முடைய தீபாவளியை நாம் தான் கொண்டாட வேண்டும், நமக்கான உணர்வாக இந்த தீபாவளி பண்டிகை இருக்க வேண்டும் என்பது அவர்கள் அனைவருடையும் உற்சாகமும் பார்க்க முடியுது. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது நம்முடைய தமிழ் ஜனம் செய்திகளை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் நமக்கான ஒரு முக்கிய ஒரு புத்துணர்வாக களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அபிநயா.
வடமாநிலத்தில் சென்னையில் உள்ள மக்கள் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.